This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Aila, baby பேர் என்ன? ஏய் பேபி பேர் என்ன? கிஸ் பண்ண நைஸ் பேபி. அச்சோ பேபி பாவம்ல. அய்லா பேபி பேர் என்ன? ஏய் பேபி பேர் என்ன? கிஸ் பண்ண நைஸ் பேபி. அச்சோ ஆலியா நல்லா இருக்காங்க, பாப்பாவும் நல்லா இருக்காங்க. என்னன்னா ஆலியா இப்போ 8th மந்த் கம்ப்ளீட் பண்ணுறா. இனி ஒரு 2 மந்த்ஸில் இன்னொரு பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது பாய் ஆர் கேர்ள் அப்படின்னு எங்களுக்கு என்ன வரும் எதாவது எங்களுக்கு ஓகே தான், பட் அந்த ஒரு கியூரியாசிட்டி அவ்வளோ இருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும், இவ்வளோ அவ்வளோ அவங்க வந்து இருந்தாலும் கூட ஒர்க்குக்கெலாம் போய் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ பண்ணுறாங்க, நீங்கள் அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து அவங்களுக்கு கரியர் வைஸில் இந்தளவு ஒரு பக்கபலமாக இருக்கீங்க. ஸோ ஆஸ் எ கப்பலாகவே பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது அது பார்க்கும்போது. ஸோ அதை சொல்ல அதை பற்றி நான் கேட்கணும்னு. அஃப்கோர்ஸ் அதை பற்றி தேங்க்யூ. என்னென்னா ஆலியாவை பொறுத்த வரைக்குமே வந்து அவ எப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு, ஆன் டைம் ஸ்பாட்டில் இருக்கணும். அவ்வளோ சரி நானும் சரி அந்த ஆன் டைம் மட்டும் மிஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே ஸ்பாட்டில் நம்ம டைமுக்கு வந்துடணும், நமக்கு சீன் இருக்கோ இல்லையோ அது வந்துடணும். அந்த விஷயத்தில் அவள் தெளிவாக இருப்பாள். இன்ஃபேக்ட் நான் தான் அவனை மார்னிங் எழுப்பிடுறதே அதெல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாள் ஆன் டைம். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். இன்ஃபேக்ட் வந்து அவங்க இப்போ ராஜராணி 2 வந்து எவ்வளவோ சாரீ மேலே மறைச்சிட்டு ஸோ அது பண்ணுறாங்க. அந்த அந்த கேரக்டர் வந்து இனிஷியலாக எப்படி சொன்னாங்கன்னா லைக் ப்ரெக்னென்ட் வைஸே கொண்டு போகலாம், ராஜராணி இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க தெரியும், அதை பேஸ் பண்ணி கதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க.